any summer holidays kanna call GT holidays ku panna GT holidays south india's number 1 travel brand அதிமுக ஒரு பலகீனமான நிலையில் இருக்கிறது என்பதை அந்த கட்சியினரே உணர தொடங்கிவிட்டார்கள். களத்திலே பணியாற்றிய மூத்த நிர்வாகிகள் அவர்களே உணர தொடங்கிட்டாங்க. மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமியும் அதை உணர்ந்துதான், நீங்க யாருமே கட்சிக்கு விசுவாசமா இல்ல, தலைமைக்கு விசுவாசமா இல்ல, எல்லாமே நீங்க சோரம் போயிட்டீங்கன்னு பேசக்கூடிய அளவுக்கு நிலைமை போயிடுச்சு. அப்ப இது ஒரு ஆபத்தான நிலைமை. அதிமுகவை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லாதுங்கிற எண்ணமும் உணர்வும் திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் வந்துவிட்டதனுடைய விளைவுதான் இந்த ஒற்றுமை ஒற்றுமை ஒற்றுமைங்கிற குரல் பரவலா வருது. பல மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், நகர ஒன்றிய கிளை நிர்வாகிகள் வரைக்கும் அவர்கிட்ட, அண்ணா எப்படியாவது கட்சி ஒண்ணு சேர்த்துருங்கண்ணே, இல்லைன்னா நம்ம இன்னொரு முறை திமுக வந்ததுன்னா நாங்கெல்லாம் நடமாட முடியாதுண்ணே, நாங்க அரசியலே பண்ண முடியாது என்ற மாதிரியான குரல்கள்லாம் இருக்கு. நிர்வாகிகள் 10 எம்எல்ஏ வச்சிருக்கிறவங்க 8 எம்எல்ஏ வச்சிருக்கிறவங்க சொல்லணும்னு அவசியமே இல்லையே. எல்லா விஷயமுமே அவருக்கு தெரியும். அவருக்கு தெரிஞ்சாலுமே இந்த நேரத்தில் இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு நாம கட்சியை ஒன்றுபடுத்த என்னலாம், இந்த பிரிவுகள் பிளவுகள் என்பது இன்னும் கூடுதலாக, நீங்க சொன்ன மாதிரி அவர்களும் மன வருத்தத்தோடு அப்படியே ஆஃப் ஆயிட்டாங்கன்னு வச்சுங்க, அவங்க அவங்க பகுதியில் செயல்பாடு முடங்கினால் கட்சி முடங்கிவிடும். எதற்குமே எடப்பாடி பழனிசாமி பணியாட்டி என்ன செய்வாங்க? எதற்குமே பணியாத ஒரு சூழல் வருகிற பொழுது கட்சி மீண்டும் ஒரு சரிவை சந்திக்கும். அதிமுகவை மீண்டும் ஆட்சி கட்டிடில் அமர்த்தக்கூடிய அளவிற்கான செல்வாக்கு அவருக்கு இருக்கிறதா? அந்த செல்வாக்கை இந்த 2024 தேர்தலில் அவரால் பெற முடியுமா? எடப்பாடி பழனிசாமிக்கு தொண்டர்கள் மத்தியிலும் பிளவுகள் பிரிவுகள் இருக்கிறது. சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர் மத்தியிலுமே அந்த பிளவு பிரிவுகள் இருக்கிறது. இருந்து என்ன பண்ண போறாங்க? எடப்பாடிக்கு எதிராக குரல் எழுப்ப முடியுமா? போர்க்குரல் எழுப்ப முடியுமா? வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. அதிமுகவில் அமைதி நிலவுகிறதா? புயல் வீசுமா? எடப்பாடி தவிர்த்து வேறு தலைவர் சாத்தியமா? இதை பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு துரைகருணா இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு துரைகருணா. வணக்கம் சகோதரர். அதிமுகவில் அமைதி நிலவுகிறது, இது புயலுக்கு முன் அமைதியா புயலுக்கு பின் அமைதி? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இப்போது நிலவுகிற இந்த அமைதி என்பது ஒரு மிகச்சிறந்த எதிர்காலத்தை கட்டமைப்பதற்கான ஒரு அமைதியாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். ரொம்ப டிப்ளமேட்டிக்காக சொல்கிறீங்க. மிகச்சிறந்த எதிர்காலம் என்ன? இல்லை, மிகச்சிறந்த எதிர்காலம் என்பது நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி திரு எடப்பாடி பழனிசாமி என்கிற ஒரு ஆளுமை மிக்க தலைவராக இப்போது அதிமுக என்றாலே அடையாளப்படுத்தப்படக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறார். அவரை மீறி யாரும் அந்த இடத்திற்கு வர முடியாது என்கிற அந்த பார்வை கண்ணோட்டம் என்பது திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆதரவு நிலைப்பாட்டில் இருப்பவருடைய கருத்தாக்கம். ஆனால் இன்றைய சூழலில் கூட மரியாதைக்குரிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவனத் தலைவர், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதை தொடர்ந்து அந்த கட்சியை கட்டி காப்பாற்றி வளர்த்தெடுத்த செல்வி ஜெயலலிதா அவர்கள், இப்போ இவங்க காலத்தில் ஒரு 128-130 எம்எல்ஏக்கள் இருந்த அந்த 130 பேருமே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வெளியில் இருப்பார்கள், அவருடைய ஆதரவாளர்களாக முழுக்க முழுக்க. செல்வி ஜெயலலிதா காலத்திலேயும் 128-130-151 எம்எல்ஏக்கள் வரைக்கும் வெற்றி பெற்று வந்தாங்க. அந்த 151 எம்எல்ஏக்களுமே செல்வி ஜெயலலிதா மட்டுமே தலைவர் என்கிற நிலைப்பாட்டில் இருந்தது. ஆனால் இன்றைக்கு கிட்டத்தட்ட 65 சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க. திரு சி வி சண்முகம் என்னிட்ட 15 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். ஒரு 8-10 பேர் கே பி முனுசாமி என்னுடைய ஆதரவாளர்கள்ங்கிறார். ஒரு 28-30 பேர் எஸ்பி வேலுமணி இவர்கள் அனைவரும் என்னுடைய ஆதரவாளர்கள் அப்படிங்கிற மாதிரி வெளிப்படையாக சில சட்டமன்ற உறுப்பினர்களே, அண்ணன் எஸ்பி சொன்னால் தான் நாங்கள், எஸ்பி வேலுமணி என்ன சொன்னால் தான் நாங்கள் எந்த முடிவும் எடுப்போம், நாங்கள் வந்து அவர்கிட்ட கன்சல்ட் பண்ணாமல் நாங்கள் எந்த முடிவும் எடுக்க மாட்டோம், அவர் இட்டதே சட்டம் இட்டதே கட்டளை, காரணம் எங்களுக்கு சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய வெற்றிக்காக பாடுபட்டவர், பண உதவி செய்தவர் அப்படிங்கிறாங்க. இந்த பக்கம் வன்னிய சமுதாயத்தை சேர்ந்த அந்த ஒரு 17-18 எம்எல்ஏக்களில் ஒரு 10-14 பேர் திரு சி வி சண்முகம் பின்னாடியும் கே பி முனுசாமி பின்னாடியும் இருக்கிறாங்க. நான் குறிப்பிட்டது மாதிரி ஒரு ஒற்றை தலைமை பொதுச்செயலாளர், அவர் தலைமையில் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும், இந்த 65 எம்எல்ஏக்களும், இருக்கிற 82 மாவட்ட செயலாளர்களும் ஒன்றுபட்டு நின்றார்களே என்றால் அவர் ஒரு வலிமையான தலைவர் தான், மாற்று கருத்து இல்லை. ஆனால் எம்ஜிஆர் காலத்திலேயே அவருக்கு எதிரான குரலை ஒழிச்சது, எஸ்டிஎஸ் தனி கட்சி கூட ஆரம்பிச்சார், இதெல்லாம் நடந்துச்சு இல்லை? அதாவது
வந்து அரசியலில் இந்த ஏற்ற இறக்கங்கள் வருவது, கட்சியில் பிரிவுகள் பிளவுகள் வருகிறது. நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் இருந்தது. நம்முடைய தொலைக்காட்சியில் நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன், 1976 அதிமுகவை அனைத்து இந்திய அதிமுக என்று பெயர் மாற்றம் செய்கிற பொழுது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் முன்னிலையில் கோவையில் நடைபெற்ற பொதுக்குழுவில் அவருக்கு எதிராகவே பேசினார்கள். கோவை செல்லிங்கம், திரு பிள்ளப்பன் அவர்கள், விருதுநகர் சீனிவாசன், இவர் ஜி விஸ்வநாதன் போன்றவர்கள்லாம் இருந்தாங்க. அது உண்மை, நாங்கள் தான் உண்மையான அதிமுகன்னு கோர்ட்டு வரைக்கும் போனாங்க. நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி 84 எஸ் ஏ சோமசுந்தரம் நமது கழகம் என்ற ஒரு அரசியல் கட்சியை தொடங்கினார். பின்னர் அவர்களுடைய நிலைப்பாடு என்பது 3 மாதம் 6 மாதத்தில் எல்லோருமே வந்து எம்ஜிஆர் தலைமை தான், இவரை எதிர்த்து நாம் பண்ண முடியாது அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டுக்கு வந்துட்டாங்க. மரியாதைக்குரிய சில ஜெயலலிதா காலத்திலுமே பல பிரிவுகள் அப்பப்போ ஏற்பட்டது. நால்வர் அணி போட்டி அதிமுக, எம்ஜிஆர் அதிமுக, புரட்சித் தலைவர் அதிமுகன்னு. ஆனால் அந்த ஒற்றை தலைமை அந்த ஆளுமைக்கு எதிராக அரசியல் நடத்த முடியவில்லை, எல்லாமே சரண்டர் ஆயிட்டாங்க. என்ன காரணம்? என்ன காரணம்னா வெற்றி முக்கியம். நாம தனிக்கட்சி கண்டு இனிமேல் மக்கள் செல்வாக்கையோ இருக்கிற அடிப்படை அதிமுக உறுப்பினருடைய ஆதரவை பெற முடியாது ஒரு குறுகிய வட்டத்திற்குள். இப்போ வேலூர் விஸ்வநாதன்னா வேலூர் மாவட்டம், கோவை செல்லின்னா கோவை மாவட்டம், அவ்வளோதான். ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய அந்த அதிமுகவினுடைய அடிமட்ட நிர்வாகிகள் தொண்டர்கள் ஆதரவை பெற்று அரசியல் நடத்த முடியாது. ஏனென்றால் இவர்கள் இருவருமே புரட்சித் எம்ஜிஆரும் செல்வி ஜெயலலிதா அவர்களும் மிகச்சிறந்த ஆளுமை மிக்க தலைவர்கள், தொண்டர்கள் பலம் அவர்களோடு மக்களுடைய ஆதரவும் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறதான். இப்போ திரு எடப்பாடி பழனிசாமிக்கு தொண்டர்கள் மத்தியிலும் பிளவுகள் பிரிவுகள் இருக்கிறது. சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர் மத்தியிலுமே அந்த பிளவு பிரிவுகள் இருக்கிறது. இப்போ நீங்கள் சொன்னீங்க, சொல்லுங்க, வேலுப்பணிக்கு சில எம்எல்ஏக்கு இருக்காங்க, சிபி சண்முகத்து இருக்காங்க, கேபி முனிசாமிக்கு இருக்காங்க, இந்த மாதிரி சொல்றீங்க. இருந்து என்ன பண்ண போறாங்க? எடப்பாடிக்கு எதிராக குரல் எழுப்ப முடியுமா? போர்க்குழு எழுப்ப முடியுமா? அதுல சாத்தியம் இருக்கா? அதுல வெற்றி பெற முடியுமா? எல்லோருடைய எண்ணமும் உணர்வும் அதுதான். நீங்க தனித்தனியாக இருந்தாலும் கூட ஒன்றுபட்டால் தான் வெற்றி சாத்தியம்ங்கிறத எல்லோரும் உணர்ந்து இருக்கிறார்கள். அதை வலியுறுத்துவாங்கன்னு தான் நான் சொல்றேன். என்னன்னா, எடப்பாடி மிரட்ட முடியாதுல்ல? இல்ல இல்ல, மிரட்டலே கிடையாது. கட்சி ஒன்றுபட வேண்டும் என்கிற கருத்தை அவரிடம் வலியுறுத்துவார்கள், வலியுறுத்துவார்கள், அழுத்தம் கொடுப்பார்கள். ஏனென்றால் கட்சி ஒன்றுபட வேண்டும் என்றால் அதுதான், 2026 சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்றால் பிரிந்து கிடக்கிற சக்திகள் ஒன்றிணைந்தால் மட்டுமே 2026 சட்டப்பேரவை தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடித்து ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியும் என்கிற எண்ணமும் உணர்வும் கட்சியினுடைய முன்னணியினர், இப்போ கட்சியை வழிநடத்தி செல்லுகிற தலைமை கழக நிர்வாகிகள், கீழே இருக்கிற அடிமட்ட நிர்வாகிகள் எல்லோருடைய மனதிலுமே அது ஆழமாக பதிந்து விட்டது. திரு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய ஆளுமையை நிரூபித்து விட்டார். 4 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்த அவருக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் செயற்குழு உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் எம்பிக்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள் பெரும்பான்மையினரை அவர் வைச்சிருக்கிறார். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. தலைவராகவே கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் வந்துட்டார். நிச்சயமா அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. நான் அதுதான் சொல்றேன், அவருக்கு வந்து தேர்தல் ஆணையம் கை கொடுத்தது, நீதிமன்றங்கள், உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம்லாம் கை கொடுத்தது. கீழே வாக்களிக்கிற அந்த அடிமட்ட தொண்டர்கள் வெறும் இரட்டை இலைக்கு மட்டுமே வாக்களித்து அதிமுகவின் வெற்றி ஒன்றே போதும், எங்களுக்கு வேற எந்த அரசியல் பலனும் தேவையில்லை என்று 1 கோடிக்கு மேலே இருக்கிறாங்க. நிர்வாகிகள் மட்டத்தில் மேலே இருக்கிறவங்க வந்து அரசியல் ஆதாயத்திற்காக அங்கங்கே போவாங்க. ஆனால் இதை மட்டுமே மனதில் கொண்டிருக்கிறவர்கள் தொடர் தோல்வியை தழுவுகிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சித் தலைவர் செல்வி ஜெயலலிதா அவர்களும் பாடுபட்டார்கள். அந்த நிலையிலிருந்து நாம் விலகி இப்பொழுது பிரிந்து கிடப்பதால் 2026 வெற்றி சாத்தியமில்லை என்கிற உணர்வு இருப்பதால் தான் எப்படியாவது கட்சியை ஒன்றுபடுத்த வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள். அதற்கு உடன்படுவதற்கு திரு எடப்பாடி பழனிசாமிக்கு அழுத்தம் கொடுப்பார்கள், வலியுறுத்துவார்கள், கெஞ்சியும் கேட்பாங்க. ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதுதான் நான் சொல்றேன். நம்முடைய கெஞ்சியை கேட்பாரு. ஆமா, வேற வழி இல்லைன்னா நம்ம எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தாதான் ஒரு 4%, 3% வாக்குகள் நம்ம பல பதிவுகளில் பேசியிருக்கோம். திமுக அதிமுகவுடைய தேர்தல் வெற்றி ஆட்சி அதிகாரத்தை தீர்மானிக்கிற வாக்கு சதவீதம் என்பது 1%-3% தான். 4-5% பிரிந்து கிடக்கிறது. பொதுமக்களினுடைய வாக்குகளும் சிதறி கிடக்கிறது. பொதுமக்களுடைய வாக்கு தான் நமக்கு தீர்மானிக்கிறது. 10-15% பொதுமக்களுடைய வாக்குகளை நம்ம பெற வேண்டும் என்றால் கட்சி ஒன்றுபட வேண்டும். பல பகுதிகளில் நீங்கள் ஒன்றா வாங்கப்பா போடுறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அதை நாம் இந்த நிலைப்பாட்டிலிருந்து நாம் ஒன்றுபட வேண்டும் என்கிற அந்த நிலைப்பாட்டிற்கு வந்தால்தான் கட்சி அடுத்தடுத்த தேர்தல்களில் வெற்றியை நோக்கி பயணிக்கும். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான மனப்போக்கு, மனநிலை என்பது மக்களிடம் கோபாவேசமாக இருக்கிறது. இதை சரியாக முறையாக நாம் பயன்படுத்தி 2026 இன்னும் 2 ஆண்டுகளில்
இரண்டே ஆண்டுகளில் இந்த தேர்தலை நாம் எதிர்கொள்ள வேண்டி இருப்பதால் நிச்சயமாக ஒன்றுபட வேண்டும் என்கிற குரல் நிச்சயம் எழும். இந்த நாளாவது பொறுத்தளவில் அவர் நான் அமமுக என்கிற தனி கட்சியை தொடங்கிட்டேன். மற்ற திருமதி வி கே சசிகலா அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள், இப்போது திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக, இந்த அளவில் ஒன்றுபட்டாலே ஓரளவுக்கு வலிமையானது வந்துடும். அமமுக இதில் நான் இணைந்து கொள்கிறேன். எப்படி சிபிஎம் சிபிஎம் இணைந்து செயல்படுதோ, திமுக மதிமுக இணைந்து செயல்படுதோ தேர்தல் காலங்களில், அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை நான் எடுத்துக்கொள்வேன் என்று அமமுக சொல்கிறார். காலப்போக்கில் அவரும் வந்து இணைவதென்றால் அது அவங்களுக்குள்ள தலைமை பேசி முடிவெடுக்கணும். ஆனால் ஓபிஎஸ் மெதுவாக தூது விடுறாரு அப்படின்னு செய்திகள் வந்து உண்மையா? அதாவது அரசியல் களத்தில் ஒவ்வொரு தரப்பும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை பரிமாறுவார்கள். இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நான் மீட்டெடுப்பேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உரிமை மீட்பு குழு என்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து போயிட்டுருக்காரு. அவர் வந்து அதிமுக ஒன்றுபட வேண்டும் ஒன்றுபட வேண்டும் என்கிற கருத்தை ஆரம்பம் முதலே பேசி வருகிறார். அந்த நிலைப்பாட்டிற்கு எது உகந்ததோ அந்த நிலைப்பாட்டை நிச்சயமாக அவர் எடுப்பார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் மன்னிப்பு கடிதம் கொடுக்க வேண்டும், வருத்தம் தெரிவிக்க வேண்டும் அப்படிங்கிற கருத்தை ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே திரு எடப்பாடி பழனிசாமி அறிக்கையாகவே வெளியிட்டார். அதை தொடர்ந்து ஜெயக்குமார் உள்ளிட்ட பலருமே சொன்னாங்க, மன்னிப்பு கடிதம் கொடுக்க போறாங்க. ஆமா, மன்னிப்பு கடிதம் கொடுக்க வேண்டும், வருத்தம் தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு. தவறு செய்திருந்தால் சொன்னாரு, திரு ஓபிஎஸ் சொல்லியிருந்தார், நான் தவறு செய்திருந்தால் என் மீது குற்றச்சாட்டுகள் சொல்லி என்னை வெளியேற்றியிருந்தால் நான் மன்னிப்பு கடிதம் கொடுப்பேன். ஆனால் எது இல்லை, ஏன்னா நான் தவறே செய்யவில்லை. தவறு செய்யாதவங்களுக்கு தானே மன்னிப்பு கெடுதி எங்கே கொடுக்கணும்னா எப்படி கொடுக்கணும் அப்படின்னு. இதே ஒரு பழைய நினைவு ஒன்று சொல்லிடுறேன். 1972 அக்டோபர் 10ஆம் தேதி மரியாதைக்குரிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளியேற்றின உடனே பல மூத்த தலைவர்கள் கலைஞரை போய் அழுத்தம் கொடுக்குறாங்க. அவர் இல்லாமல் நம்ம கட்சி தொடர்ந்து வெற்றி பெற முடியாது, அதனால் எப்படியாவது அவரை இணைச்சிக்கணும் அப்படின்னு. அப்போ திரு எம்ஜிஆர் அவர்கள் வருத்தம் தெரிவித்து மன்னிப்பு கேட்டால் நம்ம சேர்த்துக்கலாம் அப்படின்னார். திரு எம்ஜிஆர் அவர்கள் தான் சொன்னார், நான் எந்த தவறும் செய்யவில்லை, எதற்காக நான் மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பும் கேட்க மாட்டேன் வருத்தமும் தெரிவிக்க மாட்டேன், என் மீது தவறு இல்லை. அவர்கள் உணர்ந்து இது தவறு, நாங்கள் எடுத்த நடவடிக்கை தவறு என்ற அந்த நடவடிக்கையை கைவிட்டால் இணைவது குறித்து பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்லியிருந்தார். இன்றைக்கும் அதே நிலைப்பாடு தான். திரு ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தளவில் எந்த தவறும் அவர் சொல்கிறார், நான் வந்து தொடர்ந்து அதிமுகவினுடைய தலைமை பொறுப்பை ஏற்ற, அதுவும் ஒருங்கிணைப்பாளர் என்கிற தலைமை பொறுப்பை ஏற்ற நிலையிலும் இணை ஒருங்கிணைப்பாளரும் கழகத்தின் நிர்வாகிகளும் வலியுறுத்தியதற்கிணங்க, அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க, அவர்கள் அழுத்தம் கொடுத்ததற்கிணங்க எல்லாவற்றுக்கும் நான் உடன்பட்டு போனேன், என் மீது எந்த தவறும் இல்லை அப்படின்னு முழுமையாக சொல்லிட்டார். தவறு செய்யாத ஒருத்தர் மன்னிப்பு கடிதம் கொடுக்கணும்? ஓபிஎஸ் எம்ஜிஆர் இல்லை, இல்லை, நான் அரசியல் நிலைப்பாட்டை சொல்கிறேன். அரசியல் நிலைப்பாடு என்பது ஒரு 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், ஒரு 10 ஆண்டுகள் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்தவர், 12 ஆண்டு கட்சியினுடைய பொருளாளர் பொறுப்பில் இருந்தவர், ஒரு 17-20 கோடி ரூபா கட்சியினுடைய நிதியாக இருந்ததை 200 கோடி ரூபாய்க்கு மேலே நிதி ஆதாரத்தை திரட்டியவர், ஒரு முதன்மை பொறுப்பில் இருந்தவர். கட்சி எத்தகைய சூழலில் இருந்தாலும் ஒரு பிரிவை பிளவை கட்சி சந்திக்கக்கூடாது என்று தொடக்க முதலே மிகுந்த உறுதிப்பாட்டோடு பயன்படுத்திய ஒருவர் மன்னிப்பு கேட்டு வருத்தம் தெரிவித்து கடிதம் கொடுத்தால்தான் இணைப்பேன் என்பது இருக்குல்ல, அது எவராலும் ஏற்க முடியாது. திரு ஓபிஎஸ் அவர்கள் நிச்சயம் ஏற்க மாட்டார். மெதுவாக வருத்தம் தெரிவிச்சு அதை சேர்ந்துருவாரா? இல்லை இல்லை, நான் அதான் சொல்கிறேன், தவறு செய்திருந்தால் நான் வருத்தம் தெரிவிக்கவோ மன்னிப்பு கேட்கவோ நான் தயார் அப்படிங்கிறார். எந்த தவறும் செய்யாத சூழலில் இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 60-70% பேர் தென் மாவட்டங்கள்லேயும் வடக்கு மாவட்டம் மேற்கு மாவட்டத்தில் ஒரு 20-30% பேர் அவருடைய ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள். அவர்களும் இதோடு ஒன்றிணைகிற பொழுது ஒரு வலிமை மிக்க சக்தியாக அதிமுக உருவாகி வெற்றிக்கு வழிவகுக்கும் என்கிற அடிப்படையில் அவர் உடன்பட்டு போக தயாராக இருக்கிறார். ஆனால் இது போன்ற நிபந்தனை சொன்னேன், கடந்த ஓராண்டுக்கு முன்பே இது போன்ற ஒரு அறிக்கையை வெளியிட்ட போது அவர் தெளிவாக சொல்லிட்டார். அதனால் உடன்பாடு என்பது மூத்த தலைவர்கள் அமர்ந்து பேசி, இதில் வந்து வெளியில் போனவங்க பூரா மன்னிப்பு கேட்டால் தான் சேர்ப்பேன், நீங்கள் வருத்தம் தெரிவித்து கடிதம் கொடுத்தா தான் சேர்ப்பேன் அப்படிங்கிற அந்த கண்டிஷன்ஸ், அந்த கட்டுப்பாடை விதிப்பது என்பது மேலும் குழப்பத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஆனால் இப்போ மன்னிப்பு கடிதம் வந்தால் சேர்த்துக்கலாம் அப்படின்னு எடப்பாடி இப்போ நினைக்கிறாரு? இல்லை, எடப்பாடியோ எடப்பாடியை சார்ந்த முன்னணியினரோ அப்படி இது நினைக்கிறதா தெரியல. இடையிலே இருக்கிற இடைத்தரகர்கள் மாதிரி அவங்க ஏதோ அதிமுகவை ஹோல்சேலுக்கு எடுத்துக்கிட்ட மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. சில பேர் விவாத கலங்களில் அவங்க ஏதோ தற்காலிகமாக குத்தகைக்கு எடுத்தது மாதிரி அதிமுகவை பேசிகிட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு சரியான தலைமையின் கருத்தாக இல்லை. நான் என்ன சொல்கிறேன், கட்சியினுடைய
கடந்த 2.5-3 ஆண்டுகளாக கட்சியினுடைய எல்லா கருத்தையுமே பொதுவெளிகளில் தெரிவிப்பதில் டி ஜெயக்குமார், அவர் கட்சியினுடைய அமைப்புச் செயலாளர், முன்னாள் அமைச்சராக இருந்தார், முன்னணியினராக இருக்கார். கட்சியினுடைய தலைமை கழக நிர்வாகிகள், பொதுச் செயலாளரோ அல்லது அடுத்த துணை பொதுச் செயலாளர்களாக இருக்கிறவர்கள், அமைப்புச் செயலாளர் இருக்கிறவர்கள், பொறுப்புகளில் இருக்கிறவர்கள் இது மாதிரியான ஒரு கருத்தை வெளியிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதுதான் கட்சியின் கருத்தாக பார்க்கணும். அது கூட பொதுச் செயலாளர் வெளியிட்டால் தான் இன்னும் கொஞ்சம் அதிகாரப்பூர்வமானதாக இருக்கும், அதுதான் சரியானதாகவும் இருக்கும். அடுத்தடுத்த நிலைகளில் கீழே இருக்கிறவங்க வந்து அரசியல் விமர்சகர்களாக வருகிறவர்கள், அந்த தற்காலிகமாக வந்து போகிறவர்களுடைய கருத்து அதிமுக கருத்தாக ஏற்கவே முடியாது. நீங்கள் முதல்ல சொன்னீங்க நிறைய கோஷ்டிகள் இருக்கு, கோஷ்டிகள் எல்லாரும் தனக்குன்னு எம்எல்ஏஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு வச்சுட்டு என்ன பண்ண போறாங்க, எடப்பாடி அசைச்சு பார்க்க முடியுமா? இல்லை, எடப்பாடி அசைக்கிறது இல்லை. ஒவ்வொரு நிலைப்பாட்டிலையும் ஒரு ஆதரவாளர்கள் இருக்கிற பொழுது ஒரு இவர்களுடைய கருத்துக்கு உடன்படாமல் போய் இந்த நிலை அதிமுகவை பின்னடைவை சந்திக்கும், சரிவை சந்திக்கும், தோல்வியை சந்திக்கும் என்று வலியுறுத்துகிற பொழுது அப்படி அவர் ஏற்க மறுத்தால் ஒரு இடைக்காலத்தில் ஒரு சின்ன சலசலப்பு உருவாகும்ல, அது ஒரு பலகீனப்படுத்திடும், மேலும் கட்சியை பலகீனப்படுத்திடும். அந்த வகையில் தான் நான் சொல்கிறேன், அது தனிச்சா போய் அவர் 28 MLA வச்சு தனி கட்சி, இவர் 18 MLA வச்சு தனி கட்சி, கேபிஎம் 8 MLA வச்சு தனி கட்சி அப்படிலாம் பண்ண முடியாது. பண்ணுறது சரியானதான், எடப்பாடிக்கு எதிராக குரலை கொடுக்க முடியாது, கொடுக்க முடியும், வலியுறுத்த முடியும், அழுத்தம் காட்ட முடியும். ஏன்னா எல்லோரும் ஒன்றுபட்டு போனால்தான் திமுகவை அரசியல் களத்தில் வீழ்த்த முடியுங்கிறதுனா களை யதார்த்தம். எல்லாரும் சேர்ந்து எடப்பாடி இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு எடுக்க வச்சாங்க, நிச்சயமாக அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. இந்த 2024 நாடாளுமன்ற பொது தேர்தலில் கிடைக்கிற அந்த வாக்கு சதவீதம், வெற்றி சதவீதம் இருக்குல்ல, இது வந்து 2026 சட்டப்பேரவை தேர்தலில் ஆட்சி மாற்றத்திற்கான வெற்றியை கொடுக்குமா அப்படிங்கிறதான அவங்க பார்வை. ஆட்சி மாற்றத்திற்கான வெற்றியை கொடுப்பதற்கு இந்த வாக்கு சதவீதம், வெளியில் இருக்கிற திரு ஓபிஎஸ் சசிகலாவுடைய ஆதரவாளர்கள், அமமுக ஆதரவாளர்கள், இவருடைய வாக்கு சதவீதம் என்பது நம்ம வெற்றியை பாதிக்கும் என்கிற பொழுது எந்த வகையிலாவது கிடைக்கிற அளவுக்கு 4-5% வாக்குகளையாவது கொண்டு வந்து சேர்த்துடணும் அப்படிங்கிறது தான் அந்த மனப்போக்கு, மனப்பாங்கு என்பது, அந்த கருத்தாக்கம் என்பது நிச்சயமாக உருவாகி இருக்கிறது. அது இந்த June 4 பிறகு தெரிய வரும் அப்படிங்கிறது தான் என்னோட. சமீபத்தில் எதிர்ப்பு குரல்லாம் எழுந்தன, முக்கியமாக செங்கோட்டையன் பேசினார், நம்மோடு விவாதிச்சிருக்கோம், முக்கியமாக வேலுமணி சில விஷயங்களை பேசுகிறாரு, வேலுமணி தலைவராக முயற்சி பண்ணார், இப்படி தான் செய்திகள் வந்தன. ஆனால் எடப்பாடி தமிழகம் முழுக்க மிகவும் பிரபலமான ஒரு அதிமுகவின் தலைவராக இருக்கிறார், அவரை நகர்த்தலாம், அவருக்கு நெருக்கடி கொடுக்கலாம் அப்படின்னு எந்த தலைவராவது நினைக்க முடியுமா? இல்லை, கட்சி முக்கியம், கட்சியினுடைய வெற்றி முக்கியம் என்று கருதுகிற முன்னணியினர் நிச்சயமாக திரு எடப்பாடி அவர்களுக்கு அழுத்தம் கொடுத்துவார்கள், வலியுறுத்துவார்கள், அந்த ஒரு நிர்பந்தத்தை கூட உருவாக்குவாங்க. அதற்கு பணியாவிட்டால் கட்சி ஒரு மோசமான தோல்வியை தரும், பின்னாடி கட்சியை நம்பி இருக்கிற அடிமட்ட தொண்டர்கள் கூட ஒரு சலசலப்புக்கு இப்பவும் ஒரு கலக்கத்திலையும் குழப்பத்திலையும் இருக்கிறாங்க. ஸோ இது எதிர்காலம், இனி ஆட்சி அதிகாரத்திற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வர முடியாது என்கிற அந்த என்ன ஓட்டம் வந்துட்டதுன்னா அவங்களும் நகர ஆரம்பிச்சிருவாங்க. அதை தடுக்க வேற கட்சி போயிருவாங்களா? எங்க வேற கட்சி போயிருவாங்களா? கட்சி ஆதரவு நிலைப்பாடு. ஆமாம், நீங்க தொடர்ந்து தோல்வி வருகிற ஒரு அரசியல் இயக்கம் என்பது ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்கிற நிலைப்பாட்டில் தான் ஒவ்வொரு அரசியல் கட்சியினுடைய தொண்டனும் இரவு பகல் பாராமல் பாடுபடுவார்கள். இப்படி தொடர் தோல்வியை சந்தித்து அரசியல் இயக்கம் என்பது பின்னடைவையே சந்தித்து போகிறபோது இந்த சரிவிலிருந்து கட்சி மீளாது என்கிற எண்ணம் வருமே என்றால் அவங்க ஒரு மறு சிந்தனைக்கு, மாற்று சிந்தனைக்கு வருவதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது. இந்த தலைவர்கள்லாம் வேறு கட்சி போயிடுவாங்களோ? தலைவர்களை பொறுத்தளவில் அவங்களுடைய நிலைப்பாடு என்னங்கிறது நமக்கு புரியலை. அவர் ஆமாம், தேசிய அளவில் பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வருகிறது என்று வைத்துக்கொள்வோம். அப்படி வருகிற போது அவருடைய எண்ணங்கள் ஓரளவுக்கு அந்த ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறவங்களுக்கு அப்படி ஒரு உணர்வு கூட வரலாம். உடைச்சிருவாங்க? உடைக்க மாட்டாங்க. பிஜேபி உடைக்குமா? பிஜேபி உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்றால் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்று 2 கழகங்களில் ஏதாவது ஒரு கழகத்தோடு உடன்பட்டு போனால்தான் தமிழகத்தில் ஓரளவுக்கு அவர்கள் தாக்குப்பிடித்து அரசியல் களத்தில் முன்னேற முடியும், தேர்தலில் ஓரளவுக்கு அது வெற்றியை பெற முடியும் என்கிற கருத்தாக்கத்தின் அடிப்படையில் இருப்பதால் இப்போதைக்கு அதிமுகவும் உடைக்க மாட்டாங்க. ஒன்றுபடுத்துவதற்கான சாத்தியக்கூறு இருக்கிறதா அதில் பார்ப்பாங்க. அதில் பிஜேபி வளர நினைக்குமா நினைக்காது? இல்லை இல்லை, நீங்கள் உடைச்சிட்டு பிஜேபி வளர்க்குறதுங்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை. அதிமுக சில தொண்டர்களையும் தலைவர்கள் இழுத்தலாம் அப்படின்னு, தலைவர்கள் இழுத்தாலும் தொண்டர்கள் இழுப்பது சிரமம். நான் என்ன சொல்கிறேன்னா, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவில் அங்கே கடந்த பல ஆண்டுகளாகவே அவங்க தமிழ்நாட்டில் கழகங்கள் அதை ஒரு தமிழகத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு போக்கில் இருக்காங்க. அதற்கு தக்கவாறு வியூகங்களை வகுப்பது, மற்ற விஷயங்களை அவங்க கொண்டு போகிறது என்பதெல்லாம் நடக்கிறது. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் இன்றைக்கும் கட்சியில் பயணப்படுகிற
சாதாரண சாமானிய தொண்டர்கள் முதல் எல்லோருமே இது தொடர் வெற்றியை தொடர் தோல்வியை சந்தித்து வருகிறது. இதை தாண்டி நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் கட்சி ஒன்றுபட வேண்டும் என்கிற நிலைப்பாட்டில் இருக்கிறதுனால இந்த உணர்வு என்பது நிச்சயமாக திரு எடப்பாடி பழனிசாமிக்கு வரும். அவரும் ஒரு மறுசிந்தனைக்கு உட்பட்டு நிச்சயமாக கட்சி ஒன்றுபடுவதற்கான வழிமுறைகளை கையாள்வார் என்று நான் நம்புகிறேன். ஆனால் பிஜேபி அடுத்த தேர்தலில் தனியாக போகலாம், அண்ணாமலை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்படலாம், இப்படிலாம் ஒரு எண்ணம் ஆசை விருப்பம் எல்லாமே இருக்குல்ல? இல்லை, கடந்த 6 மாதங்களுக்கு முன்பாகவே இது மாதிரியான ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வரும், எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் என்பது மாதிரியான ஒரு அறிவிப்பை வெளியிடணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அதிமுகலேருந்து சொன்னாங்க. அவர் பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் ஆட்சி 2026 என்று சொன்னதும், செல்வி ஜெயலலிதாவுக்கு எதிராக பேரறிஞர் அண்ணாவுக்கு எதிராக கருத்துக்களை பொதுவெளிகளில் பதிவிட்டதும் தான் ஒரு மிகப்பெரிய உரசலை பாஜக தமிழக பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் ஏற்படுத்தியது. அந்த உரசலுடைய நீட்சியாக மத்திய பாஜகவை எதிர்த்து இப்போ வெளியில் திரு எடப்பாடி பழனிசாமி வந்துட்டார். ஒரு பெரிய மெகா கூட்டணியை கட்டமைக்க வேண்டும் என்கிற அவருடைய எண்ணம் சிதைந்து போனது. இந்த தேர்தலில் 2024 நடைபெற்று முடிந்திருக்கிற இந்த தேர்தலில் வாக்கு சதவீதம் எந்த அளவிற்கு கிடைத்திருக்கிறது என்பதை பொறுத்து தான் 2026 எப்படி களமாட முடியும் என்கிற அந்த எண்ணமும் உணர்வும் அவர்களுக்கு வரும். நான் அடிக்கடி குறிப்பிடுற மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வலிமையான கூட்டணியாக இருக்கிறது, ஆட்சி கட்சியாக இருக்கிறது. அவர்களை களத்தில் வீழ்த்துவதற்கு ஒன்றுபட்ட அதிமுக ஒன்றுபட்ட அதிமுக வருகிற பொழுது கூட்டணிக்குமாக இங்கே வருவதற்கான கட்சிகள் காத்திருக்கிறது. அப்படி வருகிற பொழுது நிச்சயமாக ஆட்சி அதிகாரம் வரக்கூடிய வெற்றியை அதிமுக பெறும் நிச்சயம். அதை பெறுவதற்கான வழிமுறைகளை இன்றைய திரு எடப்பாடி பழனிசாமியும் அவரை சார்ந்தவர்களும் முடிவெடுப்பார்கள். முடிவெடுத்தால்தான் அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கும் என்பதுதான் எல்லோருடைய அதிமுகவில் பயணிக்கிற எல்லோருடைய கருத்தா. நீங்கள் சொன்னீங்க எல்லார்ட்டையும் எம்எல்ஏஸ் இருக்காங்க, எல்லாரும் எடப்பாடி பழனிசாமியை மிரட்டாட்டியும் நிர்பந்த செய்வாங்க, கெஞ்ச கூட செய்வாங்க. எதற்குமே எடப்பாடி பழனிசாமி பணியாட்டி என்ன செய்வாங்க? இல்லை, எதற்குமே பணியாத ஒரு சூழல் வருகிற பொழுது கட்சி மீண்டும் ஒரு சரிவை சந்திக்கும். ஏற்கனவே 4 பிரிவுகள் இல்லை 4 பிரிவுகளாக ஏற்கனவே இருக்கிறது. நான் சொல்ல வரல, உடைச்சிட்டு போறதுக்கான துணிச்சல் இப்போ இருக்கிறாங்க யாருக்குமே இல்லை. எடப்பாடி அளவுக்கு ஒரு பிரபலமான தலைவர் தமிழ்நாட்டில் அதிமுக இல்லைதானே? இல்லை, எடப்பாடி பழனிசாமி நான் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி 4.5 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தவர், கட்சியினுடைய பொதுக்குழு செயற்குழுவால் பொதுச்செயலாளராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அப்படி இருக்கிற பொழுது இன்றைய அந்த 4 பிரிவுகளில் அதிமுகவினுடைய முதன்மையாக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார், எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, அவர் தான் அடையாளப்படுத்தப்பட்டவராக. நம்ம முன்னையே பேசினது மாதிரி உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம், தேர்தல் ஆணையம் எல்லோருமே அவர் அடையாளப்படுத்திட்டது. அவருமே தன்னை நிரூபிச்சிட்டார், அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. இந்த நிரூபணம் என்பது அதிமுகவை மீண்டும் ஆட்சி கட்டிலில் அமர்த்தக்கூடிய அளவிற்கான செல்வாக்கு அவருக்கு இருக்கிறதா? அந்த செல்வாக்கை இந்த 2024 தேர்தலில் அவரால் பெற முடியுமா? அதுதான் சந்தேகம். அப்படி பெற முடிஞ்சால் ஒரு 10 தொகுதி ஜெயிச்சிட்டாரு, ஒரு 25-30% வாக்குகள் வாங்கிட்டார், 2024 நான் வெற்றி பெற்று காட்டுவேன் என்று சவால் விட்டு களத்துக்கு வரலாம். அப்படிப்பட்ட நிலை என்றையெல்லாம் அப்போ ஒற்றுமைதான முக்கியங்கிற கருத்து இன்னும் கொஞ்சம் வலிமையாக ஆழமாக பேசப்படும். அது தொடர்பான முடிவை அவரும் எடுப்பார்னு நம்பலாம். முக்கியமா யார் தலைவர் நிர்பந்தம் தருவாங்க? இல்லை, எல்லாருமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறவர்களும் சரி, இங்கு பிரிந்து இருக்கிற திரு ஓபிஎஸ் தலைமையிலே பயணிக்கிறவர்களும் சரி, திருமதி சசிகலா ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிற ஒரு சிலர்களும் சரி, எல்லோருமே ஒன்றுபட்ட அதிமுக என்று வருவோம் என்கிறது. இப்போ உள்ளூர அரசல் புரசலாக பேச்சிருக்குல்ல, நம்ம திரு செங்கோட்டையன் பேசினாரு, திரு வேலுமணி பேசினார் அப்படிங்கிறது. நம்ம ஒரு விஷயம் பார்க்கணும், இந்த பேச்சுக்கள், இந்த ஹேஷியங்கள், இந்த வதந்திகள் ஏன் உருவாகுது? அதிமுக ஒரு பலகீனமான நிலையில் இருக்கிறது என்பதை அந்த கட்சியினரே உணரத் தொடங்கிவிட்டார்கள். களத்திலே பணியாற்றிய மூத்த நிர்வாகிகள் அவர்களே உணரத் தொடங்கிட்டாங்க. மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமியுமே அதை உணர்ந்து தான், நீங்கள் யாருமே கட்சிக்கு விசுவாசமாக இல்லை, தலைமைக்கு விசுவாசமாக இல்லை, எல்லாமே நீங்கள் சோரம் போயிட்டீங்கன்னு பேசக்கூடிய அளவுக்கு நிலைமை போயிடுச்சு. அப்போ இது ஒரு ஆபத்தான நிலைமை, அதிமுகவை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லாதுங்கிற எண்ணமும் உணர்வும் திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் வந்துவிட்டதனுடைய விளைவு தான் இந்த ஒற்றுமை ஒற்றுமை ஒற்றுமைங்கிற குரல் பரவலாக வருது. நான் கடந்த பதிவில் கூட சொன்னேன்ல, திரு செங்கோட்டையன் தன்னுடைய பெயரினுடைய திருமண அழைப்புதலை கொண்டு வரும்போது பல மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், நகர ஒன்றிய கிளை நிர்வாகிகள் வரைக்கும் அவர்கிட்ட
அண்ணா எப்படியாவது கட்சியை ஒன்று சேர்த்துருங்கண்ணே, இல்லைன்னா நம்ம இப்போ இன்னொரு முறை திமுக வந்ததுன்னா நாங்கள்லாம் நடமாட முடியாதுண்ணே, நாங்கள் அரசியலே பண்ண முடியாது என்ற மாதிரியான குரல்கள்லாம் இருக்குது. இந்த குரல் தலைமைக்கு வரும்ல, இதெல்லாம் எடப்பாடிக்கு தெரிஞ்சிருக்கும்ல? நிச்சயமாக அவருக்கு தெரியாமல் இருக்காது, தெரியாமல் இருக்காது. எல்லாம் என்ன நடக்கும், எதனால் தனக்கு என்ன பிரச்சனை வரும், கட்சிக்கு என்ன பிரச்சனை வரும், எல்லாமே தெரிஞ்சுதான் இருக்கும். நிச்சயமாக நிச்சயமாக எல்லாம் மாற்றம் இல்லையா அவருக்கு? இது நிர்வாகிகள் 10 MLA வச்சிருக்கிறவங்க, 8 MLA வச்சிருக்கிறவங்களாம் சொல்லணுங்கிற அவசியமே இல்லையே. எல்லா விஷயமுமே அவருக்கு தெரியும். அவருக்கு தெரிஞ்சாலுமே இந்த நேரத்தில் இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு நாம் கட்சியை ஒன்றுபடுத்த என்னலாம், இந்த பிரிவுகள் பிளவுகள் என்பது இன்னும் கூடுதலாக, நீங்கள் சொன்ன மாதிரி அவர்களும் மன வருத்தத்தோடு அப்படியே ஆஃப் ஆகிட்டாங்கன்னு வச்சுங்க, அவங்கவுங்க பகுதியில் செயல்பாடு முடங்கினால் கட்சி முடங்கிவிடும். ஏன்னா ஒரு அரசியல் இயக்கம் என்பது ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்பதுதான் அவங்களுடைய முக்கிய நோக்கமாக குறிக்கோளாக இருக்கும். அப்படி ஆட்சி அதிகாரத்திற்கு வர்ற கட்சியில் தான் அதிகமாக நிர்வாகிகள் மற்றவர்கள் எல்லாமே வர்றதுக்கு விருப்பம் தெரிவிப்பார்கள். அப்படி இல்லாத பட்சத்தில் ஒரு சலிப்பு ஏற்பட்டதுன்னா கட்சி முடங்கி போய்விடும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்படி முடங்காமல் இருப்பதற்கு திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட இன்றைக்கு அதிமுகவில் பயணிக்கிற எல்லா பிரிவுகளிலும் பயணிக்கிற முன்னணியர் அனைவருமே ஒன்று சேர்ந்து ஒரு நல்ல முடிவை எடுப்பார்கள், எடுக்க வேண்டும். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்களை குறிமிக்காக திரு துரைக்கரன் அமைக்க நன்றி. நன்றி ஐயா, வணக்கம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம். இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்டு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.